ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேபா தாவீதுக்கு விரோதமாக கலகம் பண்ணுற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் 2 சாமுவேல் 18 அதிகாரத்திலிருந்து 20 அதிகாரம் வரைக்கும் இருக்கு. அப்சலோம் இறந்து போனதை தாவீது கேட்ட உடனே அப்சலோமுக்காக அவர் புலம்பி அழுறார். அவர், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, உனக்கு பதிலாக நான் செத்தேன்னா நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கார். யோவாப் இதை கேள்விப்பட்டு ராஜாவை பார்த்து, இன்னைக்கு உங்களோட ஜீவனை உங்க குடும்பத்தார் எல்லாரோட ஜீவனையும் தப்பு வைத்த, உங்களோட ஊழியக்காரர் எல்லாரும் முகத்தையும் வெட்கப்படுத்தினீர், அப்சலோம் உயிரோட இருந்து நாங்க எல்லாரும் இன்னைக்கு செத்திருந்தோம்னா அது உங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும்னு இன்னைக்கு எனக்கு புரிந்தது. இப்போ நீங்க வெளியில வந்து உங்களோட ஊழியக்காரர்கிட்ட அன்பா பேசுங்க. ஒருவேளை இப்போ நீங்க வெளியே வரலன்னா இனிமேல் உங்க கூட யாருமே தங்கி இருக்க போறதில்லன்னு சொல்றார். அப்ப தாவீது எழுந்து ஒளிமுக வாசல்ல உட்கார்றார். இதுக்கப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தாவீதோட ஐக்கியமாகறாங்க. தாவீது மேல கல் எறிந்த சீமையையும் கூட அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். தாவீதும் நீ சாக போறதில்லன்னு சொல்லி அவரை மன்னிக்கிறார். அப்போ அந்த கூட்டத்துல பென்யமின் கோத்திரத்துல பிக்ரேன் குமாரனாய சேபா அப்படிங்கிற மோசமான ஒரு மனிதன் தற்செயலா அங்க வர்றார். அவரை கலம் மோதி எங்களுக்கு தாவீது கிட்ட பங்கு இல்லன்னு சொல்லி ஒரு கலகம் பண்றார். இதை கேட்ட உடனே இஸ்ரவேலர் எல்லாரும் தாவீத விட்டு பின்வாங்கி சேபா பின்னாடி போறாங்க. யூதா மனுஷர் மட்டும் தாவீது கூட இருக்காங்க. தாவீது எருசலேம்ல உள்ள அவட வீட்டுக்கு வந்தப்போ அப்சலோம் தீட்டுப்படுத்தின அவட 10 மறுமனையாட்டிகளையும் கூப்பிட்டு அவங்கள ஒரு காவல் வீட்டுல வைத்து பராமரிக்கிறார். அவங்க சாகர நாள் வரைக்கும் அடைக்கப்பட்டு விதவைகள் போல இருந்தாங்க. தாவீது யோவாபுக்கு பதிலா அப்சலோமோட தலைமை தளபதியா இருந்த அமாசாவை அவட தலைமை தளபதியாக்குறார். ராஜா அமாசாவை பார்த்து சேபா கூட யுத்தம் பண்றதுக்காக இன்னும் 3 நாளைக்குள்ளாடி யூதா ஜனங்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு எங்கிட்ட வான்னு சொல்றார். அமாசாவும் யூதா ஜனங்களை அழைச்சிட்டு வர்றதுக்காக போறார். ஆனா அவர் 3 நாள் ஆகியும் வரல. உடனே ராஜா அபிசாய பார்த்து, அப்சலோமை விட அந்த சேபா ரொம்ப ஆபத்தானவன், அதனால நீங்க எல்லாரும் அவனை பின்தொடர்ந்து போங்கன்னு சொல்றார். அப்படியே அபிசாயும் யோவாபும் எல்லா சேவகர்களும் சேபாவை பிடிக்கிறதுக்காக போறாங்க. அங்க பிஎம் கிட்ட இருக்கிற பெரிய கல்லண்டில வந்தப்போ அமாசா அங்க வந்து சேர்றார். தாவீதோட ஒரு சகோதரி செருயாவோட குமாரர்கள் தான் யோவாபும் அபிசாயும். தாவீதோட இன்னொரு சகோதரி அவிகாயிலோட குமாரன் தான் அமாசா. யோவாபுக்கு அவரோட இடத்துல தாவீது அமாசாவை படைத்தலைவன் ஆக்கினது அவருக்கு அது எரிச்சலாக இருந்ததால அமாசாவை கொன்று போடலாம்னு நினைத்து அவரை பார்த்து, என் சகோதரனே நல்லா இருக்கியான்னு சொல்லி அவட வலது கையை நீட்டி அமாசாவின் தாடியை பிடித்து முத்தமிடுவது போல இழுத்து அவட இடது கையில இருந்த வாளை எடுத்து அமாசாவை குத்தி போடுறார். அமாசா செத்து போறார். உடனே யோவாப் பக்கத்துல இருந்த ஒருத்தர், யோவாப் மேலயும் தாவீது மேலயும் பட்சமா இருக்கிற எல்லாரும் யோவாவை பின்பற்றி வாங்கன்னு சொல்றார். உடனே ஜனங்கள் எல்லாரும் யோவாவை பின்பற்றி சேபா இருக்கிற ஆபேலிலே அவரை முற்றுகை போட்டு அங்க இருந்த மதிலை உடைத்து சேபாவை பிடிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு புத்திசாலியான ஸ்திரீ சத்தமிட்டு யோவாபை பார்த்து, இஸ்ரவேல்ல ஒரு முக்கியமான நகரத்தை நீ அழிக்க போற, கர்த்தருக்கு சொந்தமான ஒன்றை நீ ஏன் அழிக்க விரும்புறன்னு கேக்குறாங்க. அதுக்கு யோவாப், நாங்க இங்க எதையும் அழிக்கணுங்கிறதுக்காக வரல, சேபா அப்படிங்கிற ஒரு மனிதன் தாவீது ராஜாவுக்கு விரோதமா கலகம் பண்ணினான், அவனை மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா இந்த பட்டணத்தை விட்டு நாங்க போயிருவோம்னு சொல்றார். அந்த ஸ்திரீ புத்தியா பேசினதுனால அங்க இருந்த ஜனங்கள் சேபாவின் தலையை வெட்டி யோவாப் கிட்ட போடுறாங்க. அப்போ அவர் எக்கால மோதினார். உடனே ஜனங்கள் அவங்களோட இடத்துக்கு கிளம்பி போறாங்க. அமாசா இறந்ததுக்கு அப்புறம் யோவாப் திரும்பவும் எல்லா ராணுவத்தின் மேலையும் தலைவராகிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.